ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? வத்தக்குழம்பு செய்ய போகிறோம். வத்தக்குழம்புக்கு இங்கே வாங்க, நம்ம இதுக்கு கொஞ்சம் வத்தல் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் மத்த தேங்காய் வச்சுருக்கோம், கொஞ்சம் பூண்டு, பூண்டோடு சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் போடணும். அதுக்காக கொஞ்சம் வெங்காயம், புளி வந்து கொஞ்சம் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அந்த அது வந்து ரசத்துக்கு யோகா. இது வந்து தூதுவளை ரசம் வைக்க போகிறேன். இந்த பக்கம் இங்கேவா சாமி, இது வந்து எலுமிச்சை மிளகாய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எலுமிச்சை மிளகாய் சைஸ் புளி. வெங்காயம் வந்து அந்த மாதிரி ரொம்ப போட வேணாம், அளவாக எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் தேங்காய். ஓகே, இப்போ நம்ம வந்து வத்தக்குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். அடுப்பத்து வச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. ஆனால் வெங்காயம் இந்த புளிக்குழம்பு அப்படின்னாவே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாத்தேன் அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த குழம்பு அப்படியே பிரிஞ்சு நல்லெண்ணெய் வரும்போது அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் வத்தக்குழம்புக்கு. இந்த வருங்க, நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வத்தக்குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு இருந்தாலும் கிடவே கிடையாது, நல்லா இருக்கும். இந்த புளி கொஞ்சம் கூட ஊற்றுறீங்களா, அதுவும் காரத்துக்கும். இறக்கும்போது கொஞ்சம் மண்டபலம் போட்டு இறக்குங்க. ஒரு சிலருக்கு மண்டபலம் பிடிக்காது, அதனால வேண்டான்னா ஓகே, அவரோட சாய்ஸ். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி போட்டுட்டு அடுத்து வத்தல் வறுக்குவோம். வெங்காயம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் வத்தல் போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு கைப்பிடி சுண்ட வத்தல் வச்சுருக்கோம். சுத்தம் பண்ணி அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா அப்படியே வதக்கி எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு வதக்கிடலாம். சுண்ட வத்தலை நல்லா வதக்கிடுங்க. அந்த கலர் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போய் கொஞ்சம் மெருனாக வரட்டும். நான் வந்து சுண்ட வத்தலை க்ளீன் பண்ணி மோரில் போட்டு அதை வந்து காய வச்சு சுத்தம் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அப்படியே போட்டிருக்கேன் எடுத்து. அந்த சுண்ட வத்தல் வாசம் கம்ம கம்ம கம்மனு வருது. அப்போ நம்ம அப்பா ஒட்டிக்குது போகிறோன்னு வெடிக்குது. அப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் சுற்றிடலாம். கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு கொஞ்சம் நிறையா உரித்து வச்சுருக்கேன். பூண்டு கூட கொஞ்சம் வெங்காயம் போடுது ஃப்ரெண்ட்ஸ், சத்தம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வெங்காயம், பூண்டு வந்து 5, 10, 15 எப்படி ஒரு 20-22 பல் இருக்கும், பெரிய பல். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வத்தக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிடுவேன். நல்லா அப்படியே அந்த பூண்டு வந்து உங்களுக்கு தெரியும்ல, அந்த வாசை கம்ம கம்மனு வரும், பொன்னிறமாக வந்து அந்த வாசை வரும். அப்போ நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்குள் நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் அடுப்பில் வணங்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை தூக்கி ஊற்றிடலாம். ஊற்றிடலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிட்டு இப்போ நம்ம புளிக்குழம்பு பொடி, கொஞ்சம் வத்தக்குழம்பு பொடி எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு புளி எல்லாம் ஊற்றி உப்பு போட்டு நம்ம கொதிக்க விடலாம். சரிங்களா, இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். இல்லைனா குழம்பு வந்து அந்த கலர் மாறிடும். இது வந்து புளிக்குழம்பு பொடி. நான் வந்து அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு குழம்பு காரம் தேவையோ அதை போடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரம் தேவைப்படும், அதனால் நான் இந்த சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போடுங்க. கொஞ்சமாக புளிக்குழம்பு பொடியோடு சேர்த்து கொஞ்சமாக மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போடும் போதும். இப்போ அதில் கொதிக்கிட்டு உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம்.
நீங்கள் வேணும்னா ரெண்டு வெந்தயம் வந்து பொறிச்சு, வெந்தயம் பொறிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா ரெண்டு வெந்தயம் சும்மா கூட போடலாம், சும்மா ரெண்டு வெந்தயம், ரொம்ப வேண்டாம் அந்த டேஸ்ட்டுக்காக தான். அப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். உப்பு நம்ம தேவைக்கு, உங்களுக்கு தெரியும் உப்பு எவ்வளோ போடணும்னு, அந்த தேவைக்களவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம புளியை, அதாவது இது எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த புளியை அதில் ஊற்றிடலாம். அடியில் லைட்டாக நிப்பாட்டிக்கோங்க. போட்டாச்சு, இப்போ கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வத்தல் பொடி, அதாவது கொஞ்சம் காரப்பொடி இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு பார்த்துட்டு ஒரு காமணி நேரம் நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கட்டும் குழம்பு, நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலரே உங்களுக்கு நல்ல மெருனாக மாறி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. அதனால் இது கொதிக்கட்டும், நம்ம அதை மூடி வச்சிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம தூதுவளை ரசம் பார்க்கலாம். இந்த பாருங்க, புளி ஊற போட்டிருக்கேன். இந்த இவ்வளோ தண்ணிக்கு 2 சம் தண்ணி இருக்கும், புளி ஊற போட்டிருக்கேன். தூதுவளை வீட்டிலேயே இருக்கிறனால பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். இதை கொஞ்சம் கழுவிடலாம் நல்லா. வீட்டிலே இருக்கிறனால சுத்தமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம சுத்தமாக நல்லா கழுவி கழுவிட்டு, இந்த பனிகாலத்தில் இந்த தூதுவளை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சளியெல்லாம் வராது, சளி இருந்தாலும் அது சரியாக போயிடும். அதனால் இந்த முள் இருக்கும், அந்த பாருங்களேன், இந்த பாருங்கள் அந்த முள் இருக்கும். அந்த முள் இல்லாமல் வெறும் தலையை மட்டும், தலையை மட்டும் ஒடிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வேண்டாம், தலை சரியில்லை, அதனால் வேறு தலை எடுத்துக்கலாம். நல்லா கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கழுவிட்டு அந்த அரைக்கிற பவுல்லையே போட்டுக்கலாம். ஒரு 4 தலை போட்டுக்குங்க. ஒரு நாள் அப்போதைக்கு சுட சுட ரசத்தை வச்சு கொடுங்க. தூதுவளைக்கு அவ்வளோ சளி, குழந்தைகளை சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம். ஆனால் அந்த முள் இருக்கிறனால அந்த முள்ளை வந்து அந்த இதை எடுத்துகிட்டு வெறும் தலை மட்டும் போடுங்க. இதில் பழம் இருக்கும் பாருங்கள், தூதுவளை பழம். நீங்கள் அந்த பழத்தை குழந்தைகளுக்கு நல்லா அப்படியே கசக்கி விட்டு, வெண்ணு தண்ணியில் கொஞ்சமாக ஒரு சங்கில் வெண்ணு தண்ணியில் போட்டு நல்லா கசக்கி விட்டு அதை வந்து வடிகட்டியில் வடிச்சிடணும். அந்த அந்த சின்ன சின்ன விதையெல்லாம் போய் தொண்டையில் சிக்கக்கூடாது. நல்லா வடிச்சுட்டு அந்த வெதுவெதுன்னு தண்ணியில், சூடாக ஊற்றக்கூடாது, வெதுவெதுன்னு தண்ணியை குழந்தைகளுக்கு அந்த வடித்து ஊற்றுனீங்கன்னா சளி பூரா வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பனி காலத்தில் குழந்தைகளுக்கு செய்யுங்க, பெரியவங்க இந்த மாதிரி தூதுவளை சட்னி, தூதுவளை ரசம் இந்த மாதிரி சாப்பிடுங்க. இப்போ நம்ம தூதுவளை எடுத்துருக்கோம், அந்த தலையோடு சேர்த்து கொஞ்சம் சீரகம், அதாவது பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் அந்த கணக்குக்கு அள்ளிக்குவேன். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், நார்மல்னால் அந்த ஸ்பூன்னால் நார்மல் ஸ்பூன் சொல்லுவோம், அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 துவரம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், வெந்தயம் ரொம்ப வேணாம், வெந்தயம் கொஞ்சம், மிளகு வந்து நீங்கள் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். நம்ம தூதுவளை போட்டிருக்குறோம், மிளகும் போட்டிருக்குறோம், சளி பிடிச்சாலும் பூரா வெளியேறிடும். கொஞ்சம் மிளகு கூட போட்டுக்கோங்க, மிளகு வந்து காரமும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பச்சை மிளகா சேர்க்குறவங்க பச்சை மிளகா போடலாம், இல்லை எங்களுக்கு வரமிளகா ரசம் தான் பிடிக்கணும், வரமிளகா போட்டலாம். ஆனால் பச்சை மிளகா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகா அதில் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகு போட்டிருக்கோம், காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம். காரம் வந்து உங்களுக்கு தேவையாக போட்டிருக்கேன், நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவேன், அதனால் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சீரகம், மிளகு, வெந்தயம், வெந்தயம் கம்மி பண்ணி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து 1-3 பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் வந்து நான் வந்து 2 பழம் போட்டிருக்கேன், பழுத்த பழமாக 2 பழம் புளியில் போட்டிருக்கேன். நம்ம பூண்டு வந்து பெரிய பழம் இருக்குது, அதனால் பெரிய பழனால் நம்ம ஒரு எல்லாமே கழுவி கழுவி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பழனால் 1-2 பழம் போதும், பெருசாக இருக்குது போதும். இதை நம்ம அந்த புளித்தண்ணியை ஊற்றியே, இந்த புளித்தண்ணி ஊற்றிட்டு அதை ஊற்றியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இதை அரைச்சிட்டா தூதுவளை ரசமும் இதோடு சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தூதுவளை ரசத்துக்கு நம்ம நார்மல் எந்த எண்ணெய் வேணாலும் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றணும்னு இல்லை, நான் ரீஃபைண்ட் ஆயில் அதுக்கு மட்டும், வத்த குழம்புகளுக்கு மட்டும் நம்ம நல்லெண்ணெய்
யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரசத்துக்கு நார்மலாக அளவான எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் அதில் கடுகு போட்டலாம். கொஞ்சமாக கடுகு, நம்ம வெந்தயம் போட்டு லைட்டாக அரைச்சிருக்கிறோம், அதனால வெந்தயம் வேண்டாம். இருந்தாலும் ஒரு ரெண்டே ரெண்டு வருங்க, சும்மா ஒரு ரெண்டு வாசத்துக்கு, ரெண்டே ரெண்டு சும்மா ஒரு நாலு வெந்தயம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வாசத்துக்காக சும்மா தெளித்து விடுற மாதிரி போட்டு விடுங்க. நம்ம இதில் எல்லாமே அரைச்சி வச்சுருக்குறோம். சீரகம், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம். அது நல்லா கடுகு பொரியுது. கடுகு பொரியிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சூடு விலையோடு சேர்த்து அரைச்சதை ஊற்றிடலாம். தூதுவளை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், இப்போ நல்லா அதை ஊற்றிடலாம். அதை ஊற்றினோடனே இங்கே நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த புளி தக்காளி எல்லாம் நல்லா போட்டு கரைச்சி விட்டுட்டு அதை தூக்கி ஊற்றி உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இறக்கும்போது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அந்த குழம்பு வாசம் அப்படியே வத்த குழம்பு வாசம் கம்ம கம்ம கம்மனு வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறையா டிப்ஸும் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரிசி வந்து உங்களுக்கு வண்டு ஒழுங்காமல் இருக்கணும்னு சொன்னால், என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். கீழே அந்த அரிசிக்கு ட்ரம் இருக்குல்ல, ட்ரம்மோ எதில் போட்டு வைப்பீங்களோ அந்த கீழே வந்து வேப்பந்தலை போடுங்க. அப்படி வேப்பந்தலை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வரமிளகா போடுங்க. வரமிளகா போட்டுக்கலாம், வேப்பந்தலை போட்டுக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய அதை ட்ரை பண்ணி எல்லாமே சொன்னாங்க. இப்போ அந்த புளி கரைச்சி ஊற்றிட்டோம் பாருங்கள். இதில் உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இறக்கும்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம். வாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட், இந்த ரசம் வந்து சாப்பிட்டீங்கன்னா நிஜமாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு நீங்கள் மேக்ஸிமம் பெரிய உப்பு யூஸ் பண்ணிங்கன்னா அது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் ரசத்துக்கு தூக்கலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரசத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் போடலாம். போட்டாச்சு, இப்போ உப்பு பாத்திரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு பாத்திரலாம். யோகா அப்பா பின்னாடி இருந்து ஒரு டம்ளர் காஃபி காஃபி கிடைக்குமான்னு கேட்டுட்டுருக்காரு. அதனால் ரசத்தை இறக்கிட்டு யோகா அப்பாவுக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம மற்ற வேலையில் கவனிச்சிட்டே இருக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ரசம் கொதிக்கட்டும். இறக்கும்போது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ வத்த குழம்பு பார்க்கலாங்களா, வாசம் அப்படியே சும்மா சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். வத்த குழம்பு பார்க்கவே பாருங்க, அப்படியே சும்மா இப்படி இருக்குங்க பாருங்கள். நான் சொன்னது பாருங்கள், அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். எண்ணெய் பாருங்கள், பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஓரங்கள்லாம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. போதும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரெண்டே நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சு வத்த குழம்பு ரெடி. இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டே நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இறக்கிடலாம். இப்போ ரசம் கொதிக்கட்டும், கொத்தமல்லி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி. தூதுவளை ரசம் ரெடியாக இருக்குது, வத்த குழம்பு ரெடியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். தூதுவளை ரசம், வத்த குழம்பு சாப்பாடு நம்ம சூப்பராக போய் உட்காந்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.